வழக்கை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரீங்க மூத்த வழக்கறிஞர் ஒரு முக்கிய பொறுப்புல பாஜக இருக்காங்க பால் கரங்கராஜ் அவங்க கமிஷன் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்தை தாண்டி விசாரணை என்பது நடந்திருக்கு அதுக்கப்புறம் பல தகவலை சொல்லி இருக்காரு கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனும் சரி அவருடைய தொந்தையர் நாகேந்திரனும் யார் வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு இல்ல யார் கூட அவர் வந்து பயிற்சி இதெல்லாம் பார்த்து அந்த அடிப்படையில் கூட வந்து முழுமையான அந்த ஏழு மணி நேரத்துக்கு அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க இவர் என்னெல்லாம் பதில் சொல்லிப்பாரு நமக்கு முழுமையா தெரியாது காவல்துறை தரப்புல வந்து நமக்கு எந்த தகவலும் இல்லை விசாரணைக்கு அழைத்து இவர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு பத்து வருஷம் மீடியாவுக்கு யாருமே எதிர்பார்க்க முடியாம இப்ப சம்பவ செந்தில நினைக்க கொஞ்ச நாள் போச்சு அப்புறம் ஆர்காடு சுரேஷ் ஆருத்ரா அப்புறம் சி சிங் ராஜா அந்த மாதிரி பல பேர் சுத்திட்டு இருந்த வழக்கு இப்ப வந்து அஸ்வத்தம்மன் நோக்கி திரும்பி இருக்கு அஸ்வத்தம்மன் என்ன ஆனாரு நாகேந்திரனுக்கும் இவங்களுக்கும் நடந்த தகவல்கள் ராபின் உட் இருக்காங்க ராபின் உட் வாழ்க்கை வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே நான் சொல்லி ராம்சாங் அவர்களையும் சேர்த்தே சொல்ல ராம்சாங் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வைக்கு ஒரு ராபின் உட்டா கூட நான் அவரை பாக்குறேன்

முடியுமா தவிர அரசியல்வாதிகள் போல அரசியல் தலைவர் போல நம்ம பேச முடியாது சரிங்க சார் போலீஸ் இவ்வளவு தீவிரமா ஈடுபடுறாங்க எல்லாம் ஓகே சார் இவ்வளவு பெரிய ஆளுமை எழுத்துறாங்க ஒரு இருபத்தி மூணு பேர் தாண்டி கைதுக்கு போய்கிட்டே இருக்கு இந்த டைம்ல உளவுத்துறை நீங்க சொன்னீங்க ஒரு காத்து போடுற பகுதியில் கூட உளவுத்துறை செயல்படும் சார் இந்த இடத்துல ஆம்சாங்க கண்காணிக்க ஏன் சார் தவறிட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க இதுல வந்து யாரையும் நம்ம வந்து முட்டுக் கொடுக்கணும்ன்றது கிடையாது காவல்துறைக்கு முட்டுக் கொடுன்றது என்னெல்லாம் கிடையாது சார் இதில் தொடர்ந்து குற்றவாளிகள்னு பார்த்தா ஒரு சாரா இல்லாமல் எல்லா தரப்பு சார்ந்தவங்களும் இருக்காங்க எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க கூட இருந்தவங்களே இப்போ இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆம்சாங்கன்ற ஒரு ஆளுமையை விழுத்துறதுக்கு எதுக்கு சரி இவ்வளோ பேர் சதி செய்யுது ஆனால் நம்ம வந்து ஒரு நியாயப்பறை நடுநிலை கூட தேவையில்ல நம்ம இந்த பக்கமும் வலிக்காம அந்த பக்கம் வலிக்காம இல்லை அந்த பக்கம் ஆதரவாக இந்த பக்கம் ஆதரவாகும் அப்படி இல்லை ஒரு நியாயப்பறையில பார்த்தோம்னா திரு ஆம்சாங் அவர்கள் வந்து எங்கேயாவது வந்து ஒரு மூலையில் வந்து இந்த மாதிரி ஒரு எதிரிகள் நமக்கு வந்து இந்த ஸ்கெச் போகிறாங்கன்றது அவருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு போது இப்போ இவ்வளோ பேர்கிட்ட ஒரு விரோதம் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வழக்கை பத்தி தொடர்ந்து இப்போ நேற்று நடந்த விசாரணையானது ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒரு முக்கிய பொறுப்புல பாஜகவில் இருக்காங்க பால் கனகராஜ் அவர்கள் கமிஷன் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்தை தாண்டி விசாரணை என்பது நடந்திருக்கு சார் அதுக்கப்புறம் அவர் பிரெஸ் சந்தித்தார் பல தகவலை சொல்லியிருக்காரு அந்த தகவல்ல இருந்து உங்கள் பின்னணி என்னென்னு சார் பார்க்குறீங்க இல்லை இது பொதுவாக வந்து அங்கே என்ன விசாரணைக்கு வந்து நடத்தப்பட்டதோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு இந்த வழக்கு ஆரம்பிச்சுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் எதிர்பாராத அளவில் தான் ஒவ்வொரு விசாரணையும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகுது ஒரு அவசரகதியாக நடக்கிற மாதிரி தெரில திட்டமிட்டு ஒரு ஒரு வந்து ஒவ்வொருத்தரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு மெத்தனமாக இல்லை ஒரு இது வேணும் ஒரு பொறுப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது ஒரு பொறுமையாக ஒரு பொறுப்பாக வந்து அடுத்தடுத்த வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு அதனுடைய அடிப்படையில் வந்து விசாரணை மற்றவர்களை கைது செய்கிறதோ சரி விசாரணைக்கு உட்படுத்துறதும் நடக்குது அந்த வகையில் வந்து ஏற்கனவே இப்போ இந்த வந்து இப்போ கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனும் சரி அவருடைய தந்தையார் நாகேந்திரனும் வந்து யார் வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு இல்லை யார் கூட வந்து அவர் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறாரு இதெல்லாம் பார்த்து அந்த அடிப்படையில் கூட வந்து பால் கண்ணகராஜ் அவரில் வந்து அரசியல் சார்பான எல்லா கட்சிகளும் தான் இங்கே இருக்குது பிஜேபியும் இருக்குது திமுக இருக்குது வந்து காங்கிரஸ் இருக்குது எல்லா கட்சிகள் சார்ந்தவங்களும் தான் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா இவர் வந்து பால் வந்து பாஜகவில் இருக்கிறாரு அவர் வந்து ஒவ்வொரு கட்சியிலும் அவருடைய நாகேந்திரனுடைய ரெண்டு பிள்ளைகளும் ஒவ்வொரு கட்சியில இருக்கிறாங்க நேர்மாராக இருக்காது அதனால் இது வந்து என்ன கேட்டால் ஒரு வழக்கறிஞராக வந்து வழக்குலாம் இவர் வந்து அப்பியர் ஆகியிருக்கிறாருன்னும் போது அந்த வழக்குகள் அடிப்படையில் வந்து விசாரணை செய்து தான் சொல்கிறாங்க அங்கே முழுமையான அந்த ஏழு மணி நேரத்துக்குள்ள அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க இவர் என்னெல்லாம் பதில் சொல்லிப்பாங்க நமக்கு முழுமையாக தெரியாது இப்போ சொல்லப்படுறது காவல்துறை தரப்பில் வந்து நமக்கு எந்த தகவலும் இல்லை விசாரணைக்கு அழைத்து இவர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு பத்து நிமிஷம் மீடியாவுக்கு அந்த வகையில் தான் இதை நம்ம பார்த்துட்டு கடந்து போக முடியுமே தவிர உண்மையாக அங்கே என்னெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது இவர் என்ன பதில் சொல்லாரு எந்த அடிப்படையில் இவரை வந்து அழைச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது அதனால் வந்து திரு ஆனந்தன் அவரோட வந்து ஆம்சாங்குடைய வழக்கறிஞரும் பிஎஸ்பியோட புதிய தலைவரும் வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் பார் கவுன்சில் பற்றி சில கருத்துக்கள் சொல்லிந்தார் இல்லையா அந்த அடிப்படையில் விட வந்து இதனுடைய அடுத்த கட்டமாக வந்து நடவடிக்கைகள் வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் பார்வை இதனை தொடர்ந்து இப்போ நாகேந்திரன் அஸ்வதமன் அம்மன் அஸ்வத் ஆம்சம் கூட நீண்ட காலம் பயணிச்சிருக்கார் ஒரு தம்பி மாதிரி இருந்த மாதிரி சொல்கிறாங்க மகள் விழாவுக்கு போயிருக்காங்க பல சங்கத்தில் நிகழ்ச்சியிருக்காங்க பதினாறாம் இழாக்கு போயிருக்காங்க இவர் கண்டித்ததை கோர்ட் பாய்காட் முதற்கொண்டு போராட்டத்தில் இருந்து எல்லாமே கலந்துருக்காங்க திடீர்னு இந்த யாருமே எதிர்பார்க்க முடியாமல் இப்போ சம்பவ சந்தியில் நேக்கி கொஞ்சம் நாள் போச்சு அப்புறம் ஆர்காடு சுரேஷ் ஆருத்ரா அப்புறம் சி சிங் ராஜா அந்த மாதிரி பல பேர் சுற்றிட்டு இருந்த வழக்கு இப்போ வந்து அஸ்விதம்மனை நோக்கி திரும்பியிருக்கு இந்த அஸ்வித்தம்மன் என்ன ஆனால் நாகேந்திரனுக்கும் இவங்களுக்கும் நடந்த தகவல்கள் ராபின் உட் இருக்காங்க ராபின் உட் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன் திரு ஆம்சாங்க் அவர்களையும் சேர்த்தே சொல்கிறேன் ஆம்சாங்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வைக்கு ஒரு ராபின் உட்டாக கூட நான் அவரை பார்க்குறேன் சரிங்களா மக்கள் மீது ஒரு இருந்து கட்டினா வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் இருக்கவங்க இல்லை அந்த பகுதியில் இருக்கவங்க இல்லை பெரம்பூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இவருடைய ஆளுமை பெரியது வட சென்னையில் இவருடைய ஆளுமை பெரியது அதை பார்க்கும்போது பிஎஸ்பியில் ஒரு தேசிய கட்சியோட அவர் பெரிய வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கார் ஒரு பெருமையாக பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டவர் அதை தாண்டி அதை கடந்து வந்து கேட்டனா வந்து ஒரு ராபின் உட்டாகவும் அவர் இருந்திருக்கிறாருன்றது உண்மை அது எல்லோரும் மறுக்க முடியாது ராபின்ூட்டாக இருக்கிறவங்க யாருமே வந்து கெட்டவும் கிடையாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மேட்டை வெட்டி பள்ளத்தை மூடி சமன்படுத்துகிறவங்க அதாவது சமத்துவத்தை விரும்புகிறவங்க ஸோ சமத்துவ தலைவரது தான் அவருடைய பேரும் கூட இந்த அடிப்படை முதல் தெரிஞ்சுக்கலாம் ராபின் உட்னா ஏதோ வந்து ரவுடி எலிமெட்டு அப்படின்னு அப்படின்னு நினச்சிடக்கூடாது ராபின் உட்னால் கேட்டால் க வந்து வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு வந்து ஒரு வந்து ஆட்சியாளர்களிட்ட வந்து அல்லது வந்து ஆதிக்க சக்திகள்கிட்ட இருந்து எடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறவங்க தான் ராபின் உட் அந்த வகையில் இவர் வந்து ஒரு ராபின் உட்டாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன அடையாளங்கள் இருந்தாலும் கூட அது கட்சியின் தலைவராக மாநில தலைவராக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்னும் சில அடையாளங்கள் இருந்தாலும் கூட அங்கே வந்து ஒரு ராபின் உட்டாக வருகிற சமத்துவ தலைவராக தான் பார்த்துருக்காங்க மேட்டை வெட்டி பள்ளத்தை மூடக்கூடிய ஒரு சமத்துவத்தை தான் வந்து அவர் செஞ்சுருக்கிறாருன்றது நமக்கு பார்க்குறோம் இது போன்ற ஒரு ராபின் உட்களாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் மலையூர் மம்பட்டையான் படம் பார்த்துருக்கீங்க அது கடைசியாக வந்து அவர் யார் கூடவே இருக்கிறவங்க தான் வந்து இது பண்ணால் அது சிவலப்பரி பாண்டியார்ட்டு இன்னும் பலரும் வந்து நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் ராபின் உட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா யார் இருப்பாங்க அவருக்கு ஏஜென்ட் கேட்டால் கூட இருக்கிறவங்களே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா அஸ்வத்தாமன் அவருடைய கல்யாணத்துக்கு போயிருக்காரு வந்து காரியத்துக்கு போஸ்டர் ஒட்டியிருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இது வந்து என்ன சொல்ல போனால் ஒரு வழக்கில் வந்து வந்து இவரை வந்து இவரே முன்னின்று நடத்தி விடுதலை பெற்றதாக கூட சொல்கிறாங்க அஸ்வத்தாமன் வந்து ஒரு வழக்கில் இருக்கும் போது ஆம்ஸாங்கார்கூட அந்த வழக்கில் இருந்து அவரை வந்து விடுவிச்சாருன்னா சில ஊடகங்களில் வரதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு ஜூலியட் சீசருடைய அந்த இதுதான் உங்களுக்கு அந்த அந்த நாடகம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜூலியட் சிசரை வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்தியில் குத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் கூட குத்தாமான்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கத்தி வந்து அதில் வந்து முதுகலை பாயும்போது யூ டு புரூட்டஸ் அப்படின்னு கேட்பார் நீ கூடவா அப்படின்றது சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பலம் பொருந்திய வந்து ஒரு ஆளுமைகளுக்கு இது போன்ற நடக்கிறது நம்ம வந்து வரலாறுலேயே இருக்குது வரலாறுல இருக்கிறது தான் நான் சொல்றேன் மாற்றி எதுவும் சொல்லவே இல்லை எல்லா வந்து ராபின் உட்டுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து அவங்க வந்து அவருடைய தான் கூட இருக்கிறவங்க தான் சாய்ப்பாங்க அந்த வகையில வந்து கேட்டால் இது ஒரு ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை இப்போ நம்ம சொல்லலாம் இங்க இங்க வந்து திருவண்ணுவலிலேருந்து வந்தாங்க அங்கேருந்து வந்தாங்க இங்கேருந்து வந்தாங்க எல்லாம் இருந்தாலும் கூட கூட இருக்கிறவங்க வந்து வந்து இருக்கிற அருகில் இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தானே நான் வந்து அவரோட வந்து அவர் குடும்பத்துக்கு போயிருக்கிறாங்க காரியத்துக்கு போயிருக்கிறாங்க போஸ்டரில் ஒட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டால் இப்போ திடீர்னு வந்து காவல் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து காவல்துறை சரியாக செயல்படுது ஓகே காவல்துறை வந்து கேட்டால் நண்பன் எதிரி திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அப்படிலாம் சமமாக அவங்க சரியான நடவடிக்கையை வந்து இந்த வழக்கில் இதுவரைக்கும் நம்ம பார்க்கும்போது சரியான நடவடிக்கை தான் அவங்க நகர்வு இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனடியாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு சிறையில் இருக்கிறாரு அது மீண்டும் வந்து அந்த ஃபார்மாலிட்டி கைது ஃபார்மாலிட்டி நடந்திருக்கு இப்போ இது இவங்க ரெண்டு பேரும் கைது செய்யும் போது இவங்களுக்கு தொடர்புடைய இவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்து இப்போது வந்து பால் கனகராஜ் அவர்களை விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணையில் வந்து அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட நகர்வு தான் இப்போ நம்ம வந்து எல்லோரும் வந்து பார்க்குறது அடுத்தது போலீஸ் வந்து அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது இது வந்து ஒரு நேரத்துக்கு ஏழு மணி நேரம் விசாரணை பண்ணாங்க அந்த விசாரணை முடிவில் வந்து இவர் வந்து வெளியில் வந்து மக்கள் மீடியாவுக்கு வந்து என்ன கேட்டாங்க நான் என்ன சொன்னத வெளிப்படையாக சொன்னேன் போடுறாங்களா தவறாக சார் அப்படி நான் சொல்ல மாட்டேன் பட் என்னை கூப்பிட்டு கேட்ட கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் சரியாக செயல்பட்டாங்க சரியாக செயல்படலைன்றதை நான் சொல்ல மாட்டேன்றார் ஏன்னா அவர் வழக்கறிஞர் இல்லை அவர் சொல்ல முடியாது பட் நம்ம பொதுமக்கள் நம்ம மீடியா பர்சன் நம்ம பார்க்குறோம் நீங்களும் நீங்களும் நானும் பார்க்கும்போது கேட்டனா காவல்துறை ஒரு என்ன சொன்ன ஒரு லேயர் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு வட்டம் இருக்குதுல்ல நம்ம வட்டத்தை வந்து பார்க்கும்போது காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சியினரும் கைது செய்யிருக்கிறாங்க அடுத்தடுத்து வந்து நடவடிக்கைகளை அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது சரியாக செயல்படுறது ச மெத்தனமாக இருக்காங்க ஒன்றுமே நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லிடுவோம் என்னென்னு கேட்டேன்னா பாருங்கள் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒன்றுமே பண்ணலங்க ஆனால் இவங்க அடு அந்த நாளில் இருந்து வந்து ஒரு ஒரு மாதம் முப்பது நாள் கடந்துட்டு வச்சுக்கோங்கண்ணே இந்த முப்பது நாள் அதனுடைய மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் முதல்ல வழக்கு பதிவு பண்ணிருக்கு அப்போ இந்த எங்கே நம்ம தேக்க நிலையில் சொல்ல முடியும் காவல்துறையில் வந்து நடவடிக்கை இல்லை தேக்க நிலைன்னு சொன்னால் அப்படி சொன்னால் அரசியல் சார்பான வார்த்தை அப்படிலாம் எதுவும் இல்லை தொடர்ந்து கஸ்டடியை எடுக்கிறாங்க அவர் வந்து அந்த இடத்துல திரு பால் கனகராஜ் அவர் கேட்டால் நீ வந்து காவல்துறை சரியாக செயல்பட்டு சொல்ல முடியும் நான் சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவராகவும் இருக்கிறாரு அதை கடந்து ஒரு வழக்கறிஞர் எல்லாரையும் ஒரு காமன் மேன் பேசுகிற மாதிரி அவரும் சொல்ல முடியாதுல்ல அதனால அது கடத்த அவர் தவிர்க்கிறார் அது விசாரணை கரெக்டாக செய்கிறாங்களான்னு பட் அவரை கூப்பிட்டு கேட்டது வரைக்கும் அவர் வந்து சொல்லிட்டு நகர்றாரு அவ்வளோதான் ஆனால் ஆனால் பொதுமக்கள் பார்வைக்குன்னா இந்த அம்சங்களுடைய அந்த படுகொலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு சரியாக பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு யாருக்கெல்லாம் மோட்டிவேஷன் இருக்கோ அத்தனை பேரையும் கைது பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஒரு வட்டத்தில் லிங்க் ஆகிருக்கிறாங்கலாம் முகாந்திரம் இல்லாமலாம் பண்ண முடியாது சார் ஏன்னா அசோத்தமான ஒரு வழக்கறிஞர் காங்கிரஸ்ல முக்கிய பொறுப்பு பொறுப்பில் இருக்க ஒரு ப்ரைமாஃபேசஸ் இல்லாமலாம் வந்து பண்ண முடியாது காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் வந்து வந்து நேரத்தை கூட யாரோ ஒத்துக்கிட்டேன் எல்லா ரவுடிகளும் பிடிச்சி போடுறாங்களா அதுக்காக பண்ணுறாங்களான்ட்டு அப்படி பார்த்தா இன்னும் இல்லையா அவ்வளோ இருக்குது ஆனால் வந்து இந்த வழக்கில் தொடர்புடையவங்களும் அவங்க வந்து அது வந்து இன்வெஸ்டிகேஷன் அந்த பண்ணக்கூடிய அந்த டீமுக்கு தான் சார் தெரியும் அது லீடருக்கு தான் தெரியும் ஸோ புலனாய்வு பண்ணக்கூடிய அதிகாரிக்கு த அதிகார தலைமைக்கு தெரியும் யாரை வந்து கைது பண்ணணும் இந்த இடத்துல வந்து இங்கே இந்த லிங்க் இந்த தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுவது அவங்க ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க ஓகே அதுக்கப்புறம் நடவடிக்கையும் கண்காணிப்பாங்க ஒரு மாதம் கழிச்சு தானே அரசு பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார் இப்போ உங்கள் பின்னாடி எங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு அதிகாரி போட்டால் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் சொல்ல மாட்டாங்களா கண்டிப்பாக என்ன தொடர்புன்னு சொல்ல முடியாதா இந்த நம்ம நம்ம ஃபோன் நம்ம வச்சிருக்கிற பெரிய இதில் ஒன்று இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் தெரியாதா அப்போ ஒரு மாதம் கழித்து ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஆதாரம் முகாந்திரம் எல்லாம் அவங்களுக்கு புலனாய்வு செஞ்சு அங்கே ஒரு கட்டம் கட்டுவாங்க அப்போ இல்லை இது வந்து செல்ஃபோனை வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணியிருக்கலாம் அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்றத வந்து மும்பை பண்ணலாம் காற்று போகாத இடத்துல கூட போகக்கூடியது தான் உளவுத்துறை நான் சொல்கிறது அதனால் இதெல்லாம் வந்து இந்த நடவடிக்கை எல்லாம் வந்து வந்து காவல்துறை சரியான நடவடிக்கை தான் நம்ம பார்க்க முடியும் தவிர ஒரு அரசியல் அரசியல்வாதிகள் போல அரசியல் தலைவர்கள் போனால் நம்ம பேச முடியாது ஒரு பொது பார்வைன்னு ஒன்று இருக்குது இந்த பொது பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து அவருடைய நடவடிக்கை சரியாக எடுத்துகிட்டு வராங்க இதனை தொடர்ந்து குற்றவாளிகள்னு பார்த்தா ஒரு சாரா இல்லாமல் எல்லா தரப்பு சார்ந்தவங்களும் இருக்காங்க எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க கூட இருந்தவங்களே இப்போ இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆம்சாங்கன்ற ஒரு ஆளுமையை விழுத்துறதுக்கு எதுக்கு சரி இவ்வளோ பேர் சதி செய்யும் இல்லை இந்த நல்ல கே கேள்வி நியாயமான கேள்வி இது இது வந்து சிலர் வந்து திரு ஆம்சாங்க அவர்களை சேர்ந்தவங்க வந்து சார்பு நிலையை உள்ள உள்ளவங்க வந்து விட்டு கொடுக்காம பேசுவாங்க எதிராக உள்ளவங்க வந்து வன்மத்தோட பேசுவாங்க ஆம்சாங்கோட வந்து எதிரான ஒரு ஒரு என்ன சொன்னாங்க எதிரானவர்கள் அல்லது எதிரான மனநிலை உள்ளவர்களோ வந்து ஆம்சாங் எதிராக பேசக்கூடியவங்க பேசுவாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு நியாயப்பறை நடுநிலை கூட தேவையில்லை நம்ம இந்த பக்கமும் வலிக்காமல் அந்த பக்கமும் வலிக்காமல் இல்லை அந்த பக்கம் ஆதரவாகும் இந்த பக்கம் ஆதரவாகும் அப்படி இல்லை ஒரு நியாயப்பறவையோடு பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய டீம் வந்து ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க ஒரு லிங்க்கு இணைஞ்சிருக்கிறாங்கன்னா அப்போ வந்து இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு ஒரு பாதிப்பு இருக்குது சரி ராம்சாங் அவர்களால் வந்து பாதிப்புன்னு எடுத்துக்கலாம் அல்லது இழப்புன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் வார்த்தைகள் எப்படி வேணால் போட்டுங்க என்ன பாதிப்புனா இழப்பு இவர் இருந்தால் எனக்கு இது இழப்பு இவர் இவரால எனக்கு இது இழப்பு இவரால் நான் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இவரால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு லாஸ் எனக்கு நஷ்டம் இழப்பு பாதிப்பு இப்படி நபர்கள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க தான் தெரியுது ஏன்னா இங்கே வந்து எல்லார் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சந்தேக பார்வை இருக்கும்போது இறந்து போனவர் வந்து மிகப்பெரிய ஆளுமை தேசிய கட்சியோட மாநில தலைவர்ன்றதை தாண்டி இருக்கிறதுனா சமூகத்தில் செல்வாக்குள்ள மனிதர் அதிகாரத்தில் செல்வாக்குள்ள மனிதர் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இங்கே வந்து இங்கே நீதித்துறை சட்டம் நீதி சட்டம் அரசியல் சமூகம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு என்ன சொன்ன கேட்டால் ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு மனிதரை வந்து வந்து வீழ்த்துறாங்கன்னா அப்போது இந்த இவங்களுக்கு அதை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்து அந்த வீழ்த்தக்கூடிய நபர்களுக்கு வந்து பெரிய இழப்பு இவரால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து அப்படி தான் இதை பார்க்கணும் சரிங்க சார் எல்லா இடத்துலையும் இப்போது ஒரு குறிப்பிட்ட செக்டாக இருக்குது சார் தொழில் தொழில் ரீதியான பிரச்சனை மட்டுந்தான்னா இப்போ உங்களுக்கு யார் எதிரியாக இருப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம் தொழில் ரீதியாக இருப்பாங்க சாதாரண மனிதர்களுக்கு தொழில் ரீதியான எதிர்ப்பு தொழிலதிப்பு யார் எதிரியாக இருப்பாங்க இன்னொரு இன்னொரு அவர் போட்டி தொழிலாளர் தொழிலதிப்பு இருப்பாங்க இல்லையா அதான் உண்மை இல்லை ஒரு வந்து ஒரு ரவுடி எலிமெண்ட்டாக இருந்தாங்கன்னா இன்னொரு ரவுடி அலிமெண்ட்டே எதிரியாக இருப்பான் இவன் ஏரியாவில் அவன் வந்துட்டான் அவன் ஏரியா வந்துட்டான் இப்படி இருக்கும் சரிங்களா சொல்கிறேன் நான் சொல்லக்கூடியிருந்துக்கிறேன் ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு அவருக்கு யார் எதிரியாக இருப்பாங்க அவரை கண்டஸ்ட் பண்ணுறவங்க தான் எதிரியாக இருப்பான் ஓகே இந்த எலக்ஷனில் நீங்கள் சீட்டு கொடுத்தானா நம்ம தோற்றுடுவோம் இல்லை நம்ம ஜெயிச்சுவோம் இப்படி அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி எதிரியாக இருப்போம் தொழிலதிபருக்கு தொழிலதிபர் எதிரியாக இருப்பாங்க அதுமாதிரி தொழில் போட்டி வியாபார போட்டி வியாபார போட்டியை கடந்து வந்து இந்த மாதிரி வந்து அரசியல் போட்டி இப்படியான போட்டிகள் வந்து நேருக்கு நேர் ஒன்ட்டுன்னு தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து என் வட்டம் வந்து பெருசாக இருக்குது இல்லை பெரிய வந்து ஒரு இருபத்தி மூன்று பேர் வந்து சேர்ந்த ஒரு குழு பண்ணுறாங்க ஆனால் கைது செய்வங்க அத்தனை பேருமே ஒரு கிரிமினல் பின்னணி உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து அதை அவங்கள ஒருங்கிணைத்தவங்க யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஒருங்கிணைச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த சக்தி அது அரசியல் சக்தியால் அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளா அப்படின்ற ஒரு விசாரணை வந்து காவல்துறை பண்ணி தான் ஆகணும் பத்தொம்பது ரூபா வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அரசியல்வாதி அப்போ இன்னொரு அரசியல்வாதியோ இல்லை அமைச்சரோ இப்படி தான் இவங்க தான் தொடர்பாங்க நம்ம அப்படி பார்க்க முடியாது பல முகங்கள் கொண்டவராக தானே இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் பன்முகம் கொண்ட தலைவராக தான் இருக்கிறார் அது உண்மை தானே சரிங்களா அது யாரும் மறுக்க முடியாது யாரும் கொச்சப்படுத்தணும்னு நோக்கம் கிடையாது நமக்கு எல்லா விதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பக்கம் வந்து ஒரு எதிரிகள் இருக்கிறாங்கன்னா அப்போ வந்து இவர் வந்து வந்து பலம் வாய்ந்தவர்களை எந்த சதேகம் இல்லை இல்லையா அப்படி இருக்கும்போது வந்து அங்கே வந்து எதிரிகள் வந்து எந்த வட்டத்தில் வந்து ஒன்றா இணைஞ்சாங்க யார் இணைச்சாங்க அப்படின்றது தான் பாருக்கு ஆக ஆக ஆம்ஷா அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இழப்பு அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இதனால் நமக்கு இழப்புங்க இவர் லாஸுங்க இவர் ஒரு சவாலாக இருக்கிறாருங்க நமக்கும் சவால் உனக்கும் சவால் எனக்கும் சவால் எல்லாருக்கும் சவாலாக இருக்கிறாரு அப்போ அங்கே வந்து இது ஏன்னா இருபத்தி மூணு பேர் கைதுன்னும்போது இன்னும் கூட கைது நீளலாம் இல்லையா அப்போ இது இந்த ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன கேட்டோம் ஒரு பக்கம் நம்ம இதை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் இவ்வளோ சவாலான ஒரு வழக்கை வந்து காவல்துறை எடுத்து செய்கிறாங்கல்ல அது வேற ஒரு காவல்துறை ஒரு மாநில காவல்துறையால் வந்து அது சாத்தியப்படுமா அதை நம்ம ஈஸியாக கடந்து போயிடும் குறை சொல்லுறோம்னா ஈஸியாக வந்து குறை சொல்லிடுவோம் நம்ம கேட்டால் டிராஃபிக் போலீஸ் எங்கேனா ஒரு அஞ்சு ரூபா வாங்கினான்னா ஐம்பது ரூபா வாங்கினான்னா அதை செல்லில் போட்டோ எடுத்து இது பாருங்க இது எப்படி நடக்குது பாருங்க அதை நம்ம பார்த்து நடக்கிறோம் யாரோ ஒரு பைத்தியம் வந்து பாக்ஸிங் பண்ணுறான் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு பயிற்சி நல்லா தெரியுது பாக்ஸிங் பண்ணுறான்னு கேட்டான் அதை வந்து ட்ரோல் பண்ணி வைரலாக்குறோம் அப்போது அந்த இடத்துல வந்து காவல்துறைக்கு வந்து அது ஒரு என்ன சொல்ல அது ஒரு இன்சல்ட்டிங் தானே அது ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு தலைவரை வந்து கொல்லப்பட்ட தலைவரை வந்து விசாரணை பண்ணுறாங்க அதை பற்றி யாரும் இதே தான் கடந்த காலத்தில் நடந்துச்சு இந்த பவாரியா கும்பல் வந்து ஒரு எம்எல்ஏ கொண்டு போய்ட்டானுங்க அது வந்து சோர் இல்லாமல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்தாங்க பிடிச்சி கொண்டது யாரும் அதை பற்றி ஒரு எந்த மீடியாவும் பேசவே இல்லை தம்பி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க மெயின்ஸ்ட்ரீட் மீடியா கூட அதை பற்றி உண்மையாக வந்து அங்கே போய் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கணும் பேட்டி எடுத்துருக்கணும் எவ்வளோ கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சாங்கன்றதை அவங்கக்கிட்ட கேட்டுருக்கணும் செஞ்சுருக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் அது வந்து ஒரு பெருசாக அதுக்கு பிறகு இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் இதே மாதிரி வட இந்தியாவில் வந்து கொள்ளடிச்சு போயிட்டாங்கலாம் அவங்க பிடிக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி கூட வந்து ஒரு தள்ளுமுடியில் வந்து ஒரு இது நடந்துச்சு அதை கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஒரு மாதம் வந்து நம்ம யாருமே இப்போ ஒரு மாதம் கூட இல்லை ஒரு பதினஞ்சு நாள் பேசியிருப்பாங்க அவ்வளோதான் சரிங்க சார் போலீஸ் இவ்வளோ தீவிரமாக ஈடுபடுறாங்க எல்லா ஓகே சார் இவ்வளோ பெரிய ஆளுமை எழுத்துறாங்க ஒரு இருபத்தி மூணு பேர் தாண்டி கைதுக்கு போய்கிட்டே இருக்குது இந்த டைமில் உளவுத்துறை நீங்கள் சொன்னீங்க ஒரு காத்து போடுற பகுதியில் கூட உளவுத்துறை செயல்படு சார் இந்த இடத்துல ஆம்சாங்க கண்காணிக்கு ஏன் சார் தவறிவிட்டாங்க நல்லா பண்ணுறீங்களா இதில் வந்து யாரையும் நம்ம வந்து முட்டுக் கொடுக்கணுன்றது கிடையாது காவல்துறைக்கு முட்டுக்கொடணுன்றது என்னெல்லாம் கிடையாது சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொன்னேன் ஒரு அஜாக்கிரதையும் கூட சொல்லாது ஒரு கவனக்குரியன்னு சொன்னோம் வார்த்தைகளுக்கு நிறைய இருக்குது ஒரு கவனக்குறைவு எல்லா இடத்துலையும் வரும் சார் நீங்கள் ஒரு மூணு மணிக்கு போங்க சார் எங்கேயாவது ஒரு மூணு மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க சார் ஹார்ட் ரொம்ப அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஒரு மூணு மணிக்கு நீங்கள் பேச போங்க ஏன்னா எனக்கு அது மாதிரி போய் பழக்கம் அங்கே வந்து டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க சார் டியூட்டி டாக்டர் இருக்கணும் டூட்டி டாக்டர் இருப்பார் அவர் டியூட்டி டாக்டர் வந்து தூங்கிட்டு இருப்பாரு எங்கேனா மாடியில் எங்கேயாவது தனியாக அவருக்கு ஒரு ரூம் இருக்கும் அங்கே ரெஸ்ட் வச்சுருப்பாருமா வந்தால் கூடுமா யாராவது வந்தாண்ணு அவர் அங்கேருந்து மாடி படிக்கிறது லிஃப்ட்டில் ஏறி இறங்கி வரத்துக்குள்ளே இங்கே உயிர் போயிடும் அது என்ன பண்ணுவீங்க எல்லா இடத்துலையும் இருக்குது நான் வந்து ஏதோ வந்து காவல்துறைக்கு வந்து முட்டுக்கொடுன்னு கிடையாது இந்த கவனக்குறைவுன்றது வந்து சம்பந்தப்பட்டவரே கவனக்குறைவில் இருந்துருக்காங்க காவல்துறையும் கவனக்குறைவாக இருந்து நடந்துடும் இப்போ இது நடக்கணும் இது வந்து நடக்குது இப்போது நடக்கணும் நம்ம எதிரிகள் எப்போது பா வந்து காத்துட்ருப்பாங்க நம்ம எப்போது வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறோம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் எப்போ தூங்குறோன்றது தான் பார்த்துட்ருப்பாங்க இதானே உண்மை இதான உண்மை எப்பவுமே நான் சொன்னேன் நம்ம ரொம்ப அலர்ட்டாக தான் இருப்போம் பர்ஸ் பாக்கெட்டில் பத்திரமாக தான் வச்சுருப்போம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இது அசந்திருக்கும் பஸ்ஸில் தூங்கிட்டோம்னா பர்ஸ் அடிச்சுட்டு போயிடுனாங்க கவனக்குறைவு எல்லா மனிதருக்கும் உண்டுன்ற நான் இங்கே மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு கவனக்குறைவு ஒரு வரும் இது திட்டமிட்டு நடந்ததா திட்டமிட்டு அது அந்த ஆராய்ச்சி நம்ம இப்போ பண்ண முடியாது அப்படி நடந்திருந்தால் அது அந்த துறையை பார்த்துக்கும் சரிங்களா ஆனால் என்னுடைய பாடல் கேட்டால் அங்கே வந்து எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு உண்டு அதனால் தான் சொல்கிறாங்க மலையிலேருந்து விழுந்து புலச்சனை வந்து புள்தடிக்கு விழுந்து சத்தம்னு சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க அது அதுதான் அந்த டைம் அந்த நேரம் காலம் எதிரிகள் வந்து ஸ்கெட்சு போடுறது இப்போ இவ்வளோ பெரிய டீம் இருக்குது இப்போ நீங்கள் நான் இப்படி கேட்டால் நீங்கள் இதை இதை கூட இதை வந்து நீங்கள் நெகட்டிவாக தான் நீங்கள் எடுத்துக்காதீங்க ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே க்ரைம் ஆட்கள் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாமே குற்றப்பணியில் உள்ளவங்க எல்லாமே இவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த பகுதியை சார்ந்தவங்களாக இருக்கும் சென்னையை சுற்றி உள்ளவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த பொன்னை பாலம் மட்டும் ஆர்காட்னு சொல்கிறாங்க எல்லாமே சென்னை சுற்றி உள்ளவங்க அப்போது இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரு ஆம்சாங் அவர்களுக்கு வந்து எங்கேயாவது வந்து ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு எதிரிகள் நமக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் போடுறாங்கன்றது அவருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும் எங்கேயாவது அவர் அடி யூகம் கூட பண்ணியிருக்கலாம்ல இப்போ பல இப்போயோ பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டாரில் இப்போ ஒரு தொழிலதிபர் இருக்கிறாருன்னா தொழில் போட்டி இருந்துச்சுன்னா இவனால் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு கணிப்பார் இல்லை அரசியல்வாதிகளும் அப்படி தான் ஒவ்வொரு செக்டாரில் அப்போது இவரும் கூட வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஒரு யூகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சொ இவ்வளோ ஏன்னா இருபத்தி மூணு பேர் இன்னும் அதிகமாக கூட அவங்களுக்கு ஆ அப்படி இருந்து இப்போ இவ்வளோ பெரிய பேர் இவ்வளோ பேருக்கிட்டு விரோதம் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அலர்ட்டாக இருந்திருக்கணும் அங்கே ஒரு கேள்வி நமக்கு வருது ஏன் இவர் அலட்சியமாக இருந்துட்டார் ஏன்னா இவ்வளோ பெரிய டீம் வந்து இவருக்கு பின்னாடி இயங்கி இருக்குன்னா ஏன்னா எல்லாருமே குற்றப்பின்னணி உள்ள பின்னணி உள்ளவங்களா இருக்கிறாங்க ஒன்று வழக்கறிஞர் கட்சியை சார்ந்தவங்க கட்சியை சார்ந்தவங்க வழக்கறிஞராக இருக்கிறாங்க அரசியல் பின்புலத்தோடு இருக்கிற வழக்கறிஞர்கள் அதே சமயத்தில் ரவுடிகளாக இருந்தாங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அரசியல் கட்சி சார்ந்தவங்க ரவுடிகளாகவும் இருந்திருக்கிறாங்க வந்து அரசியல் கட்சிகள் யோசிக்கணும் அது வேறு ஆனால் இவ்வளோ இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வட்டம் இருபத்தி மூணு பேரில் வட்டம் வந்து இவருக்கு வந்து ஒரு ஸ்கெட்சு போடுறாங்கன்னா இது ஏன் வந்து ஆம்சாங் காவல்துறை நம்ம கேட்குறோம் கண்டிப்பாக உலகத்துறை அலர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்றதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் சரிங்களா ஆனால் ஆம்சங்க அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு அலட்சியமோ இல்லை அவருக்கு நெருங்கிய வட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் அலர்ட் பண்ணியிருக்கணும்ல அந்த இடத்துல அவர் நமக்கு வந்து எப்படி இவர் வந்து விட்டுட்டார் ஏன்னா அந்த வீடு கட்டக்கூடிய இடம் அந்த சம்பவம் நடந்த இடம் எல்லாமே வந்து ஒரு நெருக்கடியான ஒரு இடம் போல் தெரியுது தப்பிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்குது அப்போ எப்படி இவ்வளோ வந்து ஸ்கெச் போடுறாங்கன்னா ஸ்கெச் பண்ணுறாங்கன்னா எப்படி இவர் வந்து அலட்சியமாக இருந்துட்டாரு ரெண்டு கேள்வி இருக்குது காவல்துறை வந்து ஏன் வந்து இவர் அலர்ட் பண்ணலன்றது ஒரு பக்கம் இருக்குது அந்த அலர்ட் பண்ணாங்களா இல்லையான்றது அவங்களுக்குள்ள அது அவருக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு இன் பிட்வீன் ஆம்ஸ்டாங் அண்டு வந்து உளவுத்துறை நீங்கள் சொன்ன உளவுத்துறையும் அந்த லோக்கலில் இருக்க போலீஸ்கா வந்து அவங்களுக்கு வந்து இவர் நெருக்கமாக யார்கிட்ட இருந்தார் அவங்க தகவல் சொன்னாங்களா என்றது அது வேற ஆனால் இவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் துப்பாக்கி கூட இல்லை வழக்கமாக துப்பாக்கி வச்சுருக்கிற துப்பாக்கி கூட இல்லைன்றது இருக்குது இல்லையா அங்கே தான் நமக்கு ஒரு ரெண்டு தரப்பும் நம்ம யோசிக்க இருக்குது இவரும் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் அஞ்சு பேர் ஆறு பேர்னா நம்ம இதை பற்றி பேச மாட்டோம் ஆமாம் எதாவது வந்தானுங்க பண்ணானுங்க போயிட்டானுங்க இருபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம் எல்லாமே ஒரு ஒரு பின்புலம் பின்னணி இருக்குது இன்னும் ஒரு மாதிரி கூட இருக்குது இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சம்பவம் செஞ்சில் மாதிரினா அவனும் எத்தனை பேர் வந்து அவன் லிங்கில் வச்சுருப்பான் அது வந்து அது கட்டம் அது ஆனால் அது இவ்வளோ பெரிய டீம் இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு கேள்வியாக தானே இருக்குது கேள்வி கரெக்டான கேள்வி ஏன் வந்து இவ்வளோ பெரிய டீம் இதில் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அப்போது வந்து உளவுத்துறை வந்து அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாமே இல்லை வந்து அவர் பாதுகாப்பை தவிர்த்துட்டாரா அல்லது வந்து வந்து ஏன் வந்து தகவல் தெரிவிக்க மாட்டாங்கன்னா இந்த கேள்வி வரும்போது கேட்டால் ஆம்சாங்க அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ அலட்சியமாக இருந்துட்டார் இவ்வளோ இப்போ வந்து த்ரெட்டன்ஸ் இருக்கும்போது த்ரெட்டு இருக்கும்போது எப்படி வந்து இவர் இவ்வளோ கேர்லஸ் அந்த கேள்வி வருது இப்போ ஆட்கள் எண்ணிக்கை கூட கூட எப்படி இவர் விட்டுட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆம்சாங் வழக்கு எதை நோக்கி தொடர்ந்து போகுதுன்னு பார்ப்போம் சார் மீண்டும் மற்றொரு நேர்காணலை சந்திப்போம் வாய்ப்பு நன்றி சார் நன்றி சார்